வணக்கம். பசுமை விவசாய யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் மனோஜ்குமார். நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் அரியா கவுண்டம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் எம்கே இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து கோழி குஞ்சு பொரிப்பான் அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. நம்ம வந்து கடைசி 6 வருஷமாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து 9 வருஷம் அனுபவம் இருக்குது. நம்ம வந்து 3 வருஷம் R&D பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மிஷின் வந்து குவாலிட்டியாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற மிஷின்ஸ் வந்து இந்த சண்டை செவல் அப்படிங்கிற ப்ரீடுக்கு தான் போகும். கிளிமுக்கு விசிறிவால் அந்த மாதிரியான ப்ரீடுக்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட மிஷினோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்தே கோழி வளர்த்துருக்கேன். அந்த கோழி வளர்ப்பு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அனுபவம் இருக்குது. நம்மக்கிட்ட மிஷின் எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து நம்மளோட கஸ்டமரை சப்போர்ட் பண்ணுவோம். குஞ்சு பராமரிப்பு, குஞ்சு வளர்க்குறது, குஞ்சுக்கு ஏதாவது டிசீஸு, அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் வேக்சினேஷன் பண்ணணும், பெரிய கோழினா உங்களுக்கு வந்து என்னென்ன வகையான கோழிகள் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எந்த மாதிரி சைஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா 60 முட்டையிலிருந்து 5000 முட்டை வரைக்கும் வாத்து, வான்கோழி, கிண்ணிக்கோழி, நாட்டுக்கோழி இதுக்கான மிஷின்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறேன். காடைனா 25000 முட்டை வரைக்குமே நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமைஸ்ட் இன்குபேட்டர். உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன அப் டு டேட்டாக இது இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், அது வரைக்கும் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையாளருக்கு இப்போ எந்த மாதிரி டைம் மிஷின் தேவைப்படும்? இன்குபேட்டரை பொறுத்த வரைக்குங்க 20 தாய்க்கோழிகளுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த மிஷின்ஸ் வந்து தேவைப்படுங்க. ரீசன் என்னென்னா உங்களுக்கு 20 தாய்க்கோழிக்கு மேலே இருக்குதுன்னா என்னென்னா பெட்டை வந்து அவயத்தில் உட்காந்துருக்கும் போது சேவல் போய் டிஸ்டர்ப் பண்ணி முட்டையெல்லாம் தள்ளிவிடும். ஏன்னா ஒரே அவயத்தில் 5-6 கோழி முட்டையெல்லாம் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ரீசனுக்காக தான் இன்குபேட்டருக்கு வருது. இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 முட்டை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 85 குஞ்சு 70-85 குஞ்சு அவுட்புட் வரும். அதை நீங்கள் ஒட்டுக்காக ப்ரூடிங் பண்ணி ஒட்டுக்காக ஒரு பேட்சாக நீங்கள் வைக்கலாம். சேல்ஸ்க்கு போகும்போது ஒரு 70 கோழியாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் போகும். அது மாதிரி பேட்ச் பேட்சாக பிரித்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்காக தான் மெயினாக நமக்கு வந்து இன்குபேட்டர் தேவை. ப்ளஸ் இன்குபேட்டரில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து பொறிப்பு திறன், உங்கள் முட்டை நல்லா இருக்குது அப்படின்னா கோழியில் வைக்கிற மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து மிஷின்லேயும் வந்து கிடைக்கும். மற்றவங்கிட்ட கிடைக்கிற இன்குபேட்டருக்கும் உங்ககிட்ட கிடைக்கிற இன்குபேட்டருக்கும் என்ன சார் வித்தியாசம்? சார், நாம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் இன்லெட் ஆகிறது, அதே மாதிரி உள்ள முட்டைக்கு தேவையில்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியில் இஷ்யூஸ் இருக்குதுனாலும் உங்களுக்கு சைரன் அடித்து பீப்சன் கொடுக்குற மாதிரியான இன்குபேட்டர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் என்னென்னா நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம மிஷின் மட்டும் இல்லை, அதர் பிராண்ட் மிஷின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுறோம். முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, அது நீங்கள் வந்து பிராண்டட் மிஷினாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். நீங்களாக ஒரு R&D பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா என் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்க முடியாது. பட் ரீசன் என்னென்னா நான் ஒரு கன்சர்னில் இருப்பேன், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது அது வந்து கிளாஷ் ஆகும். அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த பிராண்ட் மிஷினாக இருந்தாலும் சரி, வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த மிஷினை வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ரெண்டுமே நோட் பண்ணோம். உங்களுக்கு LED இண்டிகேஷன் பூரா இங்கே இருக்குது. அதே மாதிரி என்ன செட் வேல்யூ வச்சுருக்கோங்கிறது காமிக்கிறோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல MCB, உங்களுக்கு வந்து உள்ள ஷார்ட் சர்க்யூட்டான MCB வந்து ட்ரிப் ஆகிறதுக்காக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பவுல், ஒரு 10 லிட்டர் பவுல் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போயிடும். அதுக்கான செட்டப்பும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ மிஷின் உள்ளே வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து, வான்கோழி, கிண்ணிக்கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் காடை வைக்கணும் அப்படின்னா காடைக்கான அட்டை மட்டும் என்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வித் லிமிட் சுவிட்சோடு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேச்சிங் பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கோழி முட்டை அப்படின்னா 130 முட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது 300 முட்டை மிஷினுங்க. வாரம் வாரம் நீங்கள் 100 முட்டை ஏற்றிக்கலாம். 3 வாரம் ஏற்றிட்டிங்கன்னா 4வது வாரம் மேலே முதல்ல ஏற்றின முட்டையை ஹேச்சிங் பேஸ்கெட்டுக்கு வந்துடும். அன்றைக்கே புது முட்டையை மேலே லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் 3 ஸ்கெட்சுக்கு மேலே நீங்கள் எக்கு லோட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 100 முட்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 80-85 குஞ்சு அவுட்புட் வரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு ஃபாகிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு சிஸ்டம். உங்களுக்கு வந்து வாட்டரை வந்து எந்த ஹீட் பண்ணாமல் எவாப்ரேட் பண்ணோம். இந்த பெருவிடை கோழி, அதே மாதிரி இந்த விசிறிவால் அந்த மாதிரி கோழிகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு இன்குபேட்டர் தான் செட் ஆகும். ரீசன்னா
டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஹியூமிடிட்டி இல்லைனா முட்டை டீஹைட்ரேட் ஆகிடும், உள்ளேயே செத்து போயிடும் குஞ்சு, அப்படி இல்லைனா மூக்கு உடைச்சி செத்து வெளியே வராமல் செத்து போகும். சம்டைம்ஸ் மூக்கு கூட உடைக்காது, உள்ளாரே இதாகிடும், பாயில் ஆன மாதிரி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து திருச்சிக்கு போகுதுங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா வாத்து, வான்கோழி, நாட்டுக்கோழி மூணு வச்சிருக்காரு. அதுக்காக கேட்டனால நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த மிஷினை நம்ம பார்க்க போகிறோம், அது வந்து காடை முட்டை இன்குபேட்டர். வாங்க பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2000 முட்டை காடை முட்டை இன்குபேட்டர். இது ஒரு கஸ்டமைஸ்டு மாடல். கஸ்டமர் வந்து அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேணும், இடம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கேட்டார். அதனால் இது ஹைட்டாக கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கிறோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதுதான் உங்களுக்கு வந்து, இது வந்து 2000 முட்டை காடை முட்டை இன்குபேட்டரு. மேக்ஸிமம் அவர் வந்து ஒரு ஸ்கெட்சுக்கு மூணு நாளுக்கு ஒருக்கா அவர் வந்து 900 முட்டை வந்து அவர் வந்து லோட் பண்ணிக்கலாம். அடியில் வந்து ஹேச்சிங் பேஸ்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 முட்டைக்கான ஹேச்சிங் பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த மாடல் வந்து கஸ்டமைஸ்டு மாடல், கஸ்டமர் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் டைப்லாம் செயின் போட்டு லிமிட் சுவிட்ச் டைப் தான். ஏன்னா இது வந்து 15 வருஷம் ஆனாலும் இந்த மாடல் வந்து ஃபெயிலியர் ஆகாது. அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் சைடில் வந்து கொடுத்துருக்குறோம். மிஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதெல்லாமே சைடில் வந்து கொடுத்துருக்குறோம். ரீசன் என்ன, கஸ்டமருக்கு ஹைட்டாக இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சைடில் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம எல்லா மிஷின்ஸுமே 1 இயர் வாரண்டியோடு கொடுக்குறோம். ஆஃப்டர் தி வாரண்டி, வாரண்டிக்கு அப்புறமும் நம்ம வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். நைட்டு 10 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்மளால் கால் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எந்த ஆக்சரிஸ் கேட்டாலும் சரி, நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கஸ்டமருக்கு. சரி சார், இப்போ வீட்டை ஒருத்தங்க இந்த மாதிரி இதுக்கு கேட்குறாங்க, அது எத்தனை நாள் சார் கிடைக்கும்? இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 நாள் டைமு. உங்களுக்கு 100, 200, 300, 500 இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா 8 to 10 நாள் டைமு. இது என்னோட ஓன் யூஸ்க்காக, நான் சின்ன ஹேச்சரிஸ் வச்சுருக்கறனால அதுக்காக யூஸ் பண்ணுற மிஷினு. இது ரெடி பண்ணி 6 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணல, நெக்ஸ்ட் வீக்லேருந்தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இதுவும் ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு இன்குபேட்டரு. உங்களுக்கு வந்து இதுலேயும் வாத்து, வான்கோழி, கிண்ணிக்கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து மறுபடியும் எக்கு கொண்டு வந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து இங்கே ஹேச்சிங்கும் வந்து பண்ணி கொடுக்குறோம். வாத்து, வான்கோழி, கிண்ணிக்கோழி, நாட்டுக்கோழி இல்லை காடை எக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து ஹேச் வந்து பண்ணித்தரோம். ரெண்டல் பேசஸ்க்கு வந்து பண்ணித்தரோம்.